வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? டீ காஃபி சாப்பிட்டீங்களா? ஓகே. இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னா, நாங்கள்னா யார், பக்கத்தில் இருக்க இவர் இல்லாமையா, நம்ம குருநாத் இல்லாமையா? வணக்கம் சேகரே. வணக்கம். வணக்கண்ணா, நல்லா இருக்கியா? நம்ம பிரதர் சிஸ்டர் கேட்டதா? வணக்கம் பிரதர் சிஸ்டர், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டாச்சா? அண்ணன் இருந்தான். இங்கே ஒரு கார்பரேட் கம்பெனி ஈவெண்ட்டு பேசுறதுக்கோசம் வந்திருந்தோம், பேசிட்டோம். ப்ரோக்ராம் கிடைக்கிறது 3-4 மாதம் ஆகும். அது சும்மா பேசலாம், பேசி காஞ்சிபுரம் வந்திருக்கோம். அது பேசிட்டு இங்கே பக்கத்தில் வந்து சஞ்சீவி ராஜசுவாமிகள் ஆசிரமம் ஒன்று இருக்கு, காஞ்சிபுரம். இவ்வளோத்தில் வந்துட்டோமே, அது பார்த்துட்டு வந்துடலான்ட்டு. அங்கே சில அதிசயத்தக்க மரங்கள், ஒரு சக்தி வாய்ந்த சிலைகள்லாம் இருக்கு. இன்னைக்கு அந்த முன்னோருக்கு அந்த ஒரு பூஜை ஒன்று இருக்கு, முன்னோர்கள்லாம் வச்சு அது முருகருக்கு கந்தக சஷ்டிக்கு, அதுவும் 7வது நாள். அது சூரிய சாப்பாடு வந்து விசேஷம் புட்டர் சாமி ஏற்கனவே கூப்பிட்டுருந்தாரு. அதுக்கோசம் சரி இவ்வளோதிலும் வந்தோமே, அப்படியே அப்படியே போய் பார்த்துட்டு வந்துடலாம் சொல்லிட்டு. நீங்களும் வாங்க, எங்களை அப்படியே போகலாம். வாங்க ராஜி, எங்கள் கை கழுவு போயிருக்கா? கை கழுவு. சரி, வரட்டும். காஞ்சிபுரம் கிட்ட வந்துட்டோம். காஞ்சிபுரத்துலேருந்து 20 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். இன்னும் ஒரு 20 நிமிஷத்தில் அந்த ஆசிரமத்துக்கு போய்டும். அது ஒரு கோயில், நிறைய கூட்டம். ஒரு போராட்டிக்கும் நான் வீடியோ போட்டு பார்த்துருப்பீங்க, அதிசயத்தக்க மரங்கள்லாம் இருக்கும். என்னாச்சு? சரி, ஓகே. ராஜி எப்படி இருக்க? சார், ரைட், ஓகே. எல்லாரும் வணக்கம். எல்லாம் சாப்பிட்டீங்களா? எல்லாம் நம்ம டைலாகே தான். ஆமாம் சார், உங்கள் சேனல் மூலமாக தான் பேசணும். இப்போ ஒரு சின்ன ஹோட்டல் சாப்பிட்டு வந்திருக்கோம், அது ஒரு லைட்டாக ஒரு டிஃபன் கொண்டு போயிடலாம். லாஸ்ட் டைம் இங்கே வந்திருக்கோம் இதே ஹோட்டலு. வெல்கம். இங்கே நல்லா இருந்துச்சு, அதுவும் தேடி இந்த ஹோட்டலுக்கு வந்தோம். என்னது இது? நெய் ரோஸ்டா? நெய் ரோஸ்டா. சாப்பிடு சாப்பிடு சார். ஜி மசால் தோசை. மசால் தோசை சாப்பிடுங்க. வாங்க சாப்பிடலாம். நெய் ரோஸ்ட் இன்னைக்கு இன்றைக்கி டயட் இருக்கலாம்னு சார். இட்லி சாப்பிட்றதுனா இட்லி இல்லைன்ட்டாங்க. சரி, நெய் ரோஸ்ட் பஜாரம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்க வேண்டியதுதான். அங்கே டீ காஃபி சாப்பிட்ற ஹோட்டலில் அப்படியே கிராமத்தூரில் வந்து ஒரு டீ, ஒரு சின்ன கடையில் சாப்பிட தனி டேஸ்ட். வாங்க சாப்பிட்லாம். வாங்க டீ சாப்பிட்லாம். நான் சொன்னால் அவர் கேட்டார் பாருங்க. நல்லா சுட சுட அந்த பக்கம் சிக்கன் பிரியாணி வாசனை தாங்கலை. நீ சஷ்டி அது வாசனம் தான். நல்லா ஒரு அமைதியாக இருக்கிற ஒரு கிராமம், இந்த மாதிரி இடத்துல சூப்பராக இருக்கும். சிக்கன் பிரியாணி சாப்பிட்டோம். காஞ்சிபுரம் மெயின் ரோட்லேருந்து 6 கிலோமீட்டர் உள்ளோம். இன்னும் எவ்வளோ போனால் ஃபுல்லாக கிராமம் மாதிரியே இருக்கும். ஆச்சு நேர் போகுது. மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நல்லா இருட்டின்னு இருக்கு. மழை பெய்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மழை இல்லை, பாட்டுக்கு வந்தாச்சு. இங்கே ஃபுல்லாக மாங்காய் மரம் தான் ஃபுல்லாக இருக்குது. அந்த பக்கம் இந்த பக்கம் ஓப்பனாக தான் இருக்குது. அப்படியே போனால் நம்மளுடைய சஞ்சீவி ராஜசுவாமிகள் அவர்களுடைய ஆசிரமம். இப்போ இது நடந்துருக்கு, மகாகந்த சஷ்டி பெருவிழா நடந்துருக்கு. திரு சிவமணி இதை வந்திருக்காரா? முடிஞ்சிச்சா ப்ரோக்ராம் சிவமணி சார்? இது நேத்தா? இதோ சாமி உட்காந்துருக்காரு. நேற்று வந்து தான் பார்த்துருக்கலாம். சரி, ஓகே. இங்கே வந்து அன்னதான கூடம், வழக்கம் போல் தான், வழக்கம் போல் அன்னதான கூடம். கும்பிட்டோ கும்பிட்டோ ஸ்கந்தாலயா. அப்படியே போனால் அங்கே ஒரு பெரிய ஒரு மரம் இருக்கும். அந்த மரம் பேர் வந்து சொன்னாங்க கல்லால மரம். அங்கே வந்தால் கல்லால மரம் கும்பிட்டுக்கலாம். கல்லால மரம்ன்றது கல்யாணம் ஆனவங்களுக்கு, குழந்தை பிறந்தவங்களுக்கெல்லாம் அந்த மரம் ஒரு விசேஷமான மரம். அதே பசுக்கள் நிறைய இங்கே இருக்கும் உள்ளே. கிர் பசு, நாட்டு பசு, ஜல்லிக்கட்டு காளை,
எல்லாம் உள்ளே இப்போ கட்டி வச்சுருக்காங்க. கல்லால மரம் இதுதான். இது கல்லால மரம் எங்கே அமைஞ்சிருக்கோ அங்கே தெய்வ சக்தி அதிகம் இருக்குன்னு சொல்லுவாங்க. இதுதான் கல்லால மரம். இங்கே வந்து கும்பிட்டு நம்ம போனால் அது ஒரு விசேஷம். இது முருகனுடைய மரம். இந்த மரம் பூ பூக்கும் வாங்க. இடும்பா இதுனா இடும்பா போற்றி, கடம்பா போற்றி, கந்தா போற்றி, வெச்சு புனையும் வேலையை போயிட்டு உயிர்கின கனக சபைக்குற சே மயிலும் மலரடி சரணம் கடம்பம்னு சொல்லுவாங்க. அந்த கடம்ப மரம் இது அவ்வளோ ஒரு விசேஷம். தொட்டு கும்பிட்றது தொட்டு கும்பிட்டுக்கப்பா. இது இமயமலையில் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. யார் இந்த மரம்? அதுமாதிரி கல்லால மரம் லாஸ்ட் டைம் நான் காமிச்சிருக்கேன் வீடியோவில் எல்லாமே. ஆமாம் ஆமாம் நம்ம காமிச்சிருக்கோம். இது வந்து ருத்ராட்ச மரம். ஆக்சுவலாக மாந்தோப்புக்கு நடு ருத்ராட்சம் வளராது, இதனால் செழுமையாக வளர்ந்துருக்கு. சீசனில் வந்து கீழே கொட்டி கிடக்கணுவாங்க. ருத்ராட்ச மரம் சஷ்டி அமுகம் நடந்திருக்கீங்க. சரியான மழை பெஞ்சின் இருக்கு. நீங்க பார்த்ததெல்லாம் இந்த நெய் தேங்காய் வாங்க இல்லையா, சாமி வேண்டிப்பாங்க, சாமி நெய் தேங்காய் தருவாங்க. அந்த நெய் தேங்காய் உடச்சு அந்த நெய்யெல்லாம் வந்து சாமி அபிஷேகம் பண்ணுவாங்க. அதுதான் நெய் தேங்காய். அது ஒரு விசேஷம். அதான் இன்னைக்கு வந்திருக்கோம் நாங்கள். நெய் தேங்காய் விசேஷம் இல்லையாங்க, நெய் தேங்காய் அதை பார்த்து விபச்சாங்க தான் தடவிட்டு இருக்கோம். சரி, அந்த நெய் தேங்காய் உடச்சோடனே மழை ஜோன்னு பிடிச்சி மழை பாருங்க. கொஞ்சம் செம்ம மழை. இப்போ நாங்கள் சென்னைக்கு போனோம், டாம மழை பெஞ்சுட்டு இருக்கு. சென்னையில் மழை பெய்யல, சென்னையில் பயங்கர மழையா வீட்டில் இப்போதான் அம்மா கிட்ட மழையா? ஓ, சென்னையில் பயங்கர மழை போல இருக்கு இல்லை. மழை விடாம பெஞ்சிருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் மழை பெஞ்சுட்டு இருக்கு. சரியான மழை. அது அப்படியே உக்காண்டாங்க. இந்த சஷ்டி கோஷம் நிறைய விசேஷம்.
மழை விடாமல் விழுந்துருக்கு. ஆக்சுவலாக நெய் தேங்காய், இந்த நெய்யெல்லாம் வந்து எடுத்து சாமி அபிஷேகம் பண்ணுவாங்க. பிரசாதம் தயிர் சாதம் கேசரி மீல் மேக்கப் புக்கு. வாங்க சாப்பிடலாம், வாங்க சாப்பிடலாம். அஜய் சாமி பிரசாதம் அருமையாக இருக்குண்ணா. ஆ, சாமியை பார்த்தாச்சு, சாமிங்களும் பார்த்தாச்சு, சாப்பிட்டாச்சு, கிளம்பியாச்சு. சென்னையில் எப்படி மழை இருக்குன்னு தெரியல, போக போக தான் தெரியும். இங்கே சும்மா பிச்சு உதறிச்சு மழை. நீங்கள் சாப்பிட்டீங்களா? சாப்பிடுங்க, சாப்பிடுங்க, சாப்பிட்டீங்களா? சாப்பிடுங்க, போங்க. இங்கே ஃப்ரீயாக இருக்க இடம். இவ்வளோ மழை பெஞ்சிச்சு இல்லையாங்கன்னா தண்ணி தேங்கிருக்காரு. இவ்வளோ மழை பெஞ்சுது ஒன்றுங்க. இதே நான் எங்கள் ஏரியாவில் பெஞ்சிச்சுன்னா எல்லாரும் முட்டை வீட்டுக்குள்ளே ட்ரை பண்ண ஒரு தண்ணி ரொம்ப நாள் பெஞ்சிச்சு, ஒரு ஒன்றா பெஞ்சிருக்க மாதிரி. மரம் வேறு லெவலில் இருக்குது. தேக்கு மரமா இது? இப்போ இந்த தேக்கு மரம் எப்படி நீங்கள் வெட்டணும்னா வந்து கவர்மெண்ட் பர்மிஷன் வாங்கணுமா? பர்மிஷன், கவர்மெண்ட் பர்மிஷன், கவர்மெண்ட் பர்மிஷன் வாங்கல? ஆமாம், நம்ம அது கவர்மெண்ட் பர்மிஷன். சந்தன மரமும் சரி, தேக்கு மரமும் சரி, தேக்கு மரமா இது பூவெல்லாம் பூத்துருக்கேன். உள்ள போனா என்ன மாமரத்தையா? அது ஃபுல்லாக மாந்தோப்பு தான் ஐயா. சொன்னார் தோப்பு. அது ஏதோ குயிலா அது பாருங்க. எங்க இதோ கீழே. ஆமாம்மா, பறந்து போச்சு. ஆமாம் ஆமாம், அதாவது ரெண்டு மூணு. ஆமாம், குயில் தோ தெரியுது. இதோ ஆ குயிலா, குயிலா அது நாரையா தெரில. நாரை இல்லை, குயில் நான் குயில்ண்ணா. ஓ, இதோ ஒன்று இருக்கு. அப்படியே ஜூம் பண்ண, இடம் சூப்பராக இருக்குது. ஆ, அதான் ஜூம் பண்ணண்ணே, ப்ளர் ஆகுது. இதோ இதோ ஒன்று இருக்குது, பறந்து அது பரவாயில்லண்ணா, ஒயிட் ஆகுது. அது கொக்கு பயமாக இல்லை இடம். நைட்லாம் வர முடியாது, பயமாக இருக்கும்பா. இப்போ வச்சு லோன் இருக்குது, வேற லெவலில் இருக்கு. வயசான. ஓகே ஓகே சேகர், போலாமா? பயணா டைம் ஆகுது, நம்ம கொஞ்சம் வெளியே போன வேலை இருக்கு, போலாம். நாங்களும் இங்கே சாப்பிட்டாச்சு. ஆசிரமத்தை நாங்கள் பார்த்த மாதிரி நீங்களும் பார்த்துருப்பீங்க. நெய் தேங்காய் அண்ணுவாங்க, அது சில பேர் வேண்டினு கொடுப்பாங்க, அது வந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. அதான் இன்றைக்கி விசேஷம். இன்றைக்கி சூரசம்மாரம், முருகர் கோயில் வரணும். கரெக்டாக முருகர் கோயில், பாம்பன் சுவாமிகள், வராகியம்மன் எல்லாமே உள்ளே இருக்காங்க. பார்த்தாச்சு, சென்னைக்கு கிளம்பியாச்சு. தேங்க்யூ.